ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ்ச்சி இல்லம். இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சி இல்லத்தில் பொரி உருண்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே இது வந்து செஞ்சிடலாம். அது செய்யறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு பொரி எடுத்துகிட்டு ஒரு பேனில் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா 1-2 நாள் ஆனாலே நம்மளோட பொரி வந்து பார்த்திங்கன்னா நமுத்த மாதிரி ஆகிடும். அதனால் ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு பேனில் வச்சுட்டு லேசாக ஒரு 1 மினிட் மட்டும் நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பொரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் இதை ஃப்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்ப இதோட கலர் மட்டும் மாறாமல் நம்ம பார்த்துட்டு எடுத்து ஒரு தனியாக ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ண அதே பேன்லேயே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி பொரி உருண்டை பிடிக்கிறதுக்கு நெய் போட்டுட்டு பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பொரி உருண்டை ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். அதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கிடைக்கும். நான் எடுத்திருந்த இந்த 50 கிராம் பொரிக்கு 150 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் நல்ல சுத்தமான வெல்லமாக பார்த்து நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பொரி உருண்டைக்கு சூப்பராக இருக்கும் செய்கிறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து பாகு வெல்லம் தான் போட்டிருக்கேன். இதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்த இந்த நெய்யிலேயே இந்த வெல்லத்தையும் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். அப்போ இதே நமக்கு நல்லா வந்து இந்த இருக்கிற அந்த லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறப்ப அதுவே நமக்கு நல்லா மெல்ட்டாகி வந்துடும். தண்ணியோ இல்லை வேறு எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம். நம்ம போட்ட அந்த 1.5 டேபிள் ஸ்பூன் நெய்க்கு இந்த வெல்லம் போட்டால் அழகாக நமக்கு கரைஞ்சி கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 1 மினிட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி நமக்கு வந்துடும். இந்த டைமில் லேசாக கொஞ்சம் ஃப்ளேம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. வச்சுட்டு நமக்கு வந்து நல்லா வந்து கரைஞ்சி நமக்கு வெல்லம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பாகு பதம் அழகாக வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சின்ன பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில் இப்போ நம்ம இந்த கரைஞ்சிருக்க இந்த வெள்ளத்தை வந்து விட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அது வந்து கரைஞ்சி போகாது. அந்த பவுலில் கரைஞ்சி போகாமல் அப்படியே நமக்கு திரண்டு பாருங்கள். கையில் இப்போ எடுக்கிறப்ப அப்படியே ஒரு பால் மாதிரி நமக்கு வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டான பதம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துடுறப்ப நம்ம வந்து ஃப்ளேமை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பொரியை வந்து இதில் நம்ம கொட்டிட்டு அப்படியே கிளறிட வேண்டியது தான். ஸோ வந்து நான் எடுத்திருந்த இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த எடுத்திருந்த வெள்ளத்துக்கும் பொரிக்கும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பொரியும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது இந்த வெள்ளத்தில் போகிறப்ப உங்களுக்கு வந்து அந்த இது வந்து கொஞ்சம் கூட கம்மியே ஆகாது. அதே அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ போட்டு நல்லா இதை கொஞ்சம் நேரம் நம்ம கிளறி விட்டுட்டு சூடாக இருக்கிறப்பவே இதை பிடிக்கணும். இதுதான் இதில் மெயினே. ஸோ சூடாக இருக்கிறப்பே நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக கிடைச்சிரும் நம்மளோட பொரி உருண்டை. நான் எடுத்திருந்த இந்த 50 கிராம் பொரிக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 12 உருண்டை கிட்ட கிடச்சிது. வீட்லேயே நம்ம செஞ்சு வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருக்கார்த்திகையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி மாதிரி டைம்லேயும் இந்த மாதிரி பொரி உருண்டை நம்ம வீட்டில் செஞ்சு சாமிக்கு படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் இந்த திருக்கார்த்திகைக்கு நீங்களும் வீட்டில் வந்து பொரி உருண்டை செஞ்சு கடவுளுக்கு பிரசாதமாக வைங்க. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ருசிக்கலாம், ரசிக்கலாம்.